Hello friends, welcome, welcome back to our channel. Unapani lifestyle and innikku enna paaka porom appadina or outing vlog dhaan paaka porom. Jashi kutti paarenga ready aayita palda poda and naangalume ready aayita mama ready aayita ella things eduthu vechirukkaru. So innikku enga po porom enna na panna porom appdin solittu vaanga veela poi paakalam. Bike sir, எங்கடா? எங்க? அங்கயா? பைக் சவியா? சரி பால்ட போய் என்ன பண்ண போற? பால்ட போய் எங்க வைக்கணும்? பாக்கெட்ல வைக்க முடியுமா? பாக்கெட்ல வைக்க முடியுமா? பை நீ போன சவுண்ட் போட்டு எங்க போறோம் ஊருக்கா என்ன போகும்போது இப்போ வந்து எங்க விளையாட இப்போ வந்து கிளம்பிட்டோம் எங்க போறோம்னு பாத்தீங்க அப்படின்னா திருப்பதனமா திருப்பஞ்சலியா இல்ல திருப்போரூர் அப்படின்னு நினைக்கிறோம் ஆமா திருப்போரூர் அந்த கோயிலுக்கு தான் போறோம் ஸோ ஃபர்ஸ்ட் டைம் அந்த கோயிலுக்கு போறோம் மாமாவும் ஃபர்ஸ்ட் டைம் தான் போறாரு பட் அவர் நிறைய அந்த நேரத்துலாம் பார்த்துருக்காரு கோயில் பார்த்துருப்பாரு ஸோ வந்து அந்த கோயிலுக்குலாம் போக போறோம் எப்படி இருக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காட்டு இந்த ஊருக்கு போகிற வழியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் ஒரு வில்லேஜுக்கு போனால் எந்த மாதிரி ஒரு அட்மாஸ்பியர் இருக்குமோ அந்த மாதிரி இருக்கும் சூப்பராக அங்கங்கே வந்து மாந்தோப்பு அப்புறம் வந்து தென்னந்தோப்பு நிறைய இடத்துல வாழை இந்த வாழை இலை இருக்கும்ல வாழைத்தோப்பு அப்படின்னு சொல்லுவாங்கள்ல வாழைத்தோப்பு எல்லாம் வச்சுருந்தாங்க எல்லா பக்கத்தும் நெல் வயல் தான் ஸோ சென்னை சிட்டிக்குள்ளே இந்த மாதிரிலாம் இடம் இருக்கா அப்படின்னு சத்தியம் தெரியாது சிட்டினா ஃபுல் அண்ட் ஃபுல் வீடு இது மட்டும் தான் இருக்கும் அப்படின்னு நினச்சேன் பட் இருக்குன்னு தெரியும் உண்மையை வயல்லாம் இருக்குன்னு தெரியும் எங்கள் வீட்டு பக்கத்துலேயே வயல்லாம் இருக்குது ஆக்சுவலாக எங்கள் அப்போ சென்னையில் இருக்க வீட்டு பக்கத்துலேயே வயல்லாம் இருக்குது பட் இந்த அளவுக்கு நல்ல லென்த்தியாக ஒரு விவசாயமே பண்ணுற அளவுக்கு போடுவாங்களான்னு தெரியாது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ஒரு நேச்சுரான ஒரு இடத்துக்கு போகணும் நல்ல ஒரு இயற்கையான ஒரு இடத்துக்கு போகணும் ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கணும் அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் இந்த பிளேஸை நீங்கள் வந்து தேர்ந்தெடுக்கலாம் ரொம்ப சூப்பராக மைல்டாக இருக்கும் அது நீங்கள் கார்லலாம் ட்ராவல் பண்ணும்போது வேறு லெவலில் இருக்கும் பைக் ஓட்டுறியா ஆக்சுவலாக உங்களுக்கு வந்து ஒரு ஆக்சுவலாக சொல்லக்கா சொல்லியிருக்கீங்க யாராவது நிறையா வாட்டி ஆக்சுவலாக வந்து யூஸ் பண்ண சொல்லியிருக்கீங்க ஸோ இப்போ வந்து உங்களுக்கு ஒரு சூப்பரான இடத்த காட்ட போகிறேன் ரொம்ப பிடிச்சிருக்கு எனக்கு இது சீரியஸாக செம்ம சூப்பராக இருக்கும் ஏன்னா அந்த குளம் வந்து ஏன் இவ்வளோ தூரம் சொல்கிறேன் அப்படின்னா குளம் குளம் பக்கம் அந்த கரை இருக்குல்ல கொலக்கரை அப்புறம் வந்து ரெண்டு பக்கம் புளிய மரம் நல்ல காத்தோட்டமாக வேறு லெவலில் இருக்கும் இங்கே சீரியஸாக நான் இந்த மாதிரி இடம் பார்த்துருக்கேன் பட் இவ்வளோ க்ளோஸ்அப்பில் வந்து கோவில் எல்லாம் சும்மா லைட்டாக அப்படி குளிச்சுட்டு போயிடும்ல அந்த மாதிரி தான் பட் இவ்வளோ குட்டியான ஒரு இடத்துல அழகாக இந்த மாதிரி பார்த்து இல்லைன்னு தாமரைப்பூ தான் மிஸ்ஸிங் ஆனால் அந்த இதழ் இருக்குறா போம்பா செல்ல கீழே போட்டுருமாமா நானு தச்சு வா பார்த்தங்க நீனு குளம் ரொம்ப அழகா இருந்தோம் அங்க இருந்து ஒரு சில பிக்லாம் எடுத்துருந்தோம் நிஜமாவே அங்க இருந்து போக எங்களுக்கு மனசே வரல ஏன்னா வெயில் வேறவா ஸோ நாங்கள் வந்து என்ன பிளான் பண்ணோம் அப்படின்னா ஈவினிங் போல போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணோம் ஸோ ஈவினிங் போயிட்டு ஜஷ்வி எப்படி பனியில் கூட்டி வருது அங்கே நிறையா மலை மலையாக இருக்குமா ஸோ மலையில் நிறையா பனி இறங்கும்ல ஸோ எப்படி கூட்டி வருது அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து ஒரு 3:00 போலவே போயிட்டோம் 3:00 இல்லை ஒரு 2:00 இங்கேருந்து கிளம்பும்போது 1:30 இருந்துச்சு 1:30 2:00 இருந்துச்சு ஸோ 3:00 மேலே தான் கோயில் திறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தாங்க ஸோ அதனால அப்படி போகிற வழியில் ஒவ்வொரு இடமா நின்று போகலாம் அப்படின்னு சொல்லி தான் பிளான் பண்ணி போனோம் பட் இங்கேருந்து எங்களுக்கு இப்போ நகர மனசே இல்லை ரொம்ப சூப்பராக இருந்துச்சு நல்லா காத்தோட்டமாக செம்மையாக இருந்துச்சு நிறைய பேர் அங்கே வந்து வண்டி நிப்பாட்டி ஒரு வேஸ்டியோ இல்லை துண்டோ விரித்து போட்டு படுத்து தூங்கிட்டு அதுக்கப்புறம் எழுந்திரிச்சு போகிறாங்க ஏன்னா அந்தளவு நல்ல ஒரு பீஸ்ஃபுல்லான இடம் இந்த கோவில்ஸ் வந்தாது அந்த குளம் சுற்றிலும் கரை இருக்கா அந்த கோவிலுக்கு வரவங்க எல்லாருமே அந்த குளத்தில் உட்காந்து சாப்பாடெலாம் கட்டிட்டு வந்து அழகாக உட்காந்து சாப்பிட்டுட்டு அங்கே குளிச்சுட்டு நல்ல ஒரு ரிலாக்ஸாக போனாங்க ரொம்ப சூப்பராக இருந்துச்சு எனக்கும் அங்கே விட்டு மனசு வரவே இல்லை ஜஷ்வி அவங்க அப்பா வச்சு ஒரு சில பிக்லாம் எடுத்திருந்தேன் அவங்க என்ன வச்சு எடுத்தாங்க ரொம்ப கேவலமாக எடுத்தாங்க போவேன்ட்டு நான் அவங்கள வச்சு கேவலமாக இல்லாட்டி ஓரளவுக்கு லைட்டாக எடுத்துகிட்டு இருந்தேன் ஜஷ்வி குட்டிக்கும் அங்கேருந்து போக மனசே வரவே இல்லை ஆனால் அவன் தண்ணில் விடவே இல்லை நான் கூட தண்ணில் லைட்டாக இறங்கி அப்படியே கொஞ்சம் காலை ஆடிட்டு வந்தேன் அவளை அவங்க அப்பா விடவே மாட்டேன்ட்டாரு சளி பிடிக்கும் தண்ணியில் விழுந்துருவா அப்படின்னு சொல்லிட்டு
ஸோ கிளம்பிடலாம் அப்படின்னு ரொம்ப நேரம் அவர் இருந்தால் அவள் இறங்கணும் இறங்கணும் கத்த ஆரம்பிச்சிட்டாலாம். ஸோ கிளம்பிடலாம் அவள் ரொம்ப நேரம் இருந்தால் கத்துவா அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பியாச்சு. ஆக்சுவலாக அந்த கோவில் எங்கே இருக்குன்னு நான் அப்படின்னு சொல்ல மாட்டேன். எங்கே அப்படின்னா, நீங்கள் வந்து திருப்பத்தூர் போகிற வள திருப்போரோ திருப்பத்தூர் அந்த ஊர் போகிற வழியில் உங்களுக்கு வந்து சங்கலனி அம்மன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கோயில் இருக்கும். அந்த கோயிலுக்கு எது அந்த கோயிலோட சங்கலனி தானே, செங்கலனி அம்மன் சொல்லிட்டு அந்த கோவிலுக்கு எயித் ஆப்பில் தான் அந்த தெப்பக்குளம் இருக்குது. ஆக்சுவலாக இந்த கோவிலோட தெப்பக்குளம் தான் அந்த தெப்பக்குளம். கோவில் சாமி கும்பிட்றவங்க அந்த சாமியெலாம் குளிப்பாட்டுறதுலாம் இங்கே தான் பண்ணுவாங்களாம். ஸோ மறுபடியும் கொஞ்சம் தூரம் இப்படி போகிற வேலை இந்த மாதிரி நிறைய குளம் குளமாக இருந்துச்சு அங்கே. அவ்வளோ நம்ம ஊரில் குளம் இருக்குமா, அது மெட்ராஸில் குளம் இருக்குமா, ஏரி நிறையா இருக்கும் அங்கங்கே, பட் குளம் இருக்குமான்னு சொல்லிட்டு அதுவும் இந்த மாதிரி அழகாக மெயின்டைன் பண்ண மாதிரி குளம்லாம் இருக்குமா நினைக்கவே இல்லைன்னு. இந்த குளம் எதோட குளம்னு பார்த்திங்க அப்படின்னா, அங்கே ஒரு இது மாதிரி தெரியல கூம்பு மாதிரி அந்த அது ஐயப்பன் கோவில் நினைக்கிறேன். ஆக்சுவலாக அந்த ஐயப்பன் கோவிலோட குளம் இது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. பட் இது வந்து பேக் சைடு, ஃப்ரண்ட் சைடு வந்து அந்த பக்கம் இருந்துச்சு. பேக் சைடுனால இந்த ஒரு மாதிரி இருந்துச்சு இந்த இடம். பேக் ஃப்ரண்ட் சைடு வந்து ரொம்ப நீட்டாக செம்மையாக வச்சுருந்தாங்க. அங்கிட்டு போகலான்னு பார்த்தோம். சரி, நம்ம வந்த கோவில் வேறு எங்கேயாவது போயிட்டு அப்படின்னு சொல்லிட்டு அசுமா இடத்துல நின்று சும்மா அப்படியே பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு மாமா நிற்க வச்சுருந்தேன். போகிற வழி எல்லாம் பச்சை பசேர்னு நல்லா அழகாக சூப்பராக இருந்துச்சுங்க. எங்கே பார்த்தாலும் வயல் தான், எங்கே பார்த்தாலும் அந்த குளம் இந்த மாதிரி நிறையா இருந்துச்சா, நல்லா இருந்துச்சு. எங்கள் என்னமோ எங்கள் மாமியார் ஊருக்கு போன மாதிரி, எங்கள் அம்மா ஊருக்கு போன மாதிரி ஒரு ஃபீல் இருந்துச்சு. ஏன்னா அங்கெலாம் வந்து இந்த மாதிரி பச்சை பசேன்னா இருக்குமா, இங்கே வந்து இந்த மாதிரிலாம் பார்க்கவே இல்லை. வில்லேஜ் மாதிரியே அந்த ஒரு அட்மாஸ்ஃபியர் இங்கே இருக்காது. உங்களுக்கே தெரியும் சென்னை எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எப்போவுமே டிராஃபிக்லேயும். ஸோ இங்கெல்லாம் போகும்போது நல்லா மைல்டாக இருந்துச்சு. மெயினாக காரில் சாங்லாம் போட்டுட்டு கேட்டுகிட்டே போனோம் அப்படின்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். கோவிலுக்கு வந்து வந்தாச்சு. ஆமாம், இங்கே நிற்கிறாரு பாருங்க. அஷ்டம் தெப்பக்குளம் ரொம்ப சூப்பராக இருக்குது, காட்டுறேன் பாருங்கள். கோயிலுக்கு ஃப்ரண்ட்லேயே வந்து தெப்பக்குளம் இருந்துச்சு, ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நல்ல பெரிய தெப்பக்குளம், சென்டரில் வந்து சாமி வச்சுருந்தாங்க, ரொம்ப அழகாக இருந்துச்சு. அண்ட் இந்த கோயில் தெப்பக்குளத்துக்கு எயித்தாப்பில் நிறைய கடையாக இருந்துச்சு. அந்த கடையில் ஒரு கடை வந்து ஃபுல்லாக பாரம்பரியத்தில் எல்லாமே சாப்பாடு தரக்கூடிய ஒரு கடை இருந்துச்சு. அதாவது ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பாரம்பரியம் அந்த பழைய காலத்து சாப்பாட்டை அப்படியே அந்த வழிமுறை கொண்டு வர மாதிரி ஒரு கடை இருந்துச்சு. ஸோ நாங்கள் வந்து ஃப்ரெண்ட் சைட் கோயிலில் வந்து போகல, அதாவது முன்னாடி காட்டில் வந்து போகல, பின்னாடி காட் வழியாக போனோம். ஏன்னா முன்னாடி காட் வழியாக ரொம்ப க்ரௌடாக இருந்துச்சு சொல்லிட்டு பின்னாடி காட் வழியாக போயிருந்தோம். ஸோ பின்னாடி காட் வழியாக போயிட்டு வழியை பார்க் பண்ணிவிட்டு நாங்கள் கோயிலுக்குள்ளே போனோம். கோயில் வந்து 3:00 மேலே தான் வந்து திறப்பாங்க அப்படின்னு சொல்லியிருந்தோம். கிட்டத்தட்ட நாங்கள் வந்து ஒரு 3:15 போயிருந்தோம். ஸோ உள்ளே போயிட்டு உள்ளே வந்து ஃபோன் வந்து அலோட் கிடையாது அப்படின்ட்டாங்க, கேமராலாம் அலோட் கிடையாது அப்படின்ட்டாங்க. ஸோ வந்து உள்ளே வந்து எங்களால் வந்து கேப்சர் பண்ண முடியல. ஸோ வெளியவே நின்று சாமி கும்பிட்டுட்டு, சாரி ஃபோன் மட்டும் நாங்கள் வந்து கேமரா எடுக்காமல் நாங்கள் வந்து சாமி கும்பிட்டு வந்தாச்சு. 3:30 தான் திறந்தாங்க. 4:00 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் சொன்னாங்க, பட் வந்து 3:30 திறந்துட்டாங்க. ஸோ ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. போகிற வழியெல்லாம் கடையாக இருந்துச்சு. உங்களுக்கே தெரியுமே, மலையில் பசுக்காரனா பொம்பளை பிள்ளைங்க எப்போவுமே ஆசைப்படுவாங்க. எனக்கு ரொம்ப ஆசையாக இருந்துச்சு அதை வாங்கலான்னு. எல்லாமே இருக்கிற இடத்த வாங்கிட்டு எதுக்கு வாங்கி வேஸ்ட்டாக இருந்துட்டு எதுவும் வாங்காமல் வந்துட்டோம். ஜஸ்விக்கு கூட எதுவும் வாங்கவே இல்லை. ஏன்னா ஜஸ்விக்கு வந்து எது வாங்கலாம் உடச்சி தான் போகிறா, அவளுக்கு எது வாங்கி எதுக்கு வாங்கிட்டு அப்படின்னு சொல்லிட்டு சும்மா அர்ச்சனை தட்டு மட்டும். ஆனால் மெயினாக விஷயம் அர்ச்சனை தட்டு அங்கே வாங்கக்கூடாது அப்படி சொல்லியிருந்தாங்க. ஆனால் இன்னொன்று பூ மாலையெல்லாம் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. விளக்கும் வாங்கக்கூடாது அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அங்கே இதெல்லாம் கிடையாதுன்னு சொல்லி எழுதிய போட்டிருந்தாங்க வெளியவே. ஆனால் ஒரு சில பேர் வந்து தெரியாமல் வாங்கிட்டு போகிறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் வந்து இல்லை வந்து வாங்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு அந்த பொருளை வாங்கி வச்சுக்கிறாங்க. பட் வெளியே வந்து விற்கிறாங்களே பூ விற்கிறாங்க, அவங்க வந்து அதெல்லாம் வாங்கிட்டு போகலாம், அதெல்லாம் சாமிக்கெலாம் போடலாம் அப்படின்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி வந்து கொடுத்துட்றாங்க. சரி, நம்மளும் சரி ஒருவேளை போடலாம் போல, இப்போ எதுவும் ஒருவேளை மாறிடுச்சு போகிற முன்னாடி வந்து போடலாம் சொல்லி தான், சரி இப்போ எதுவும் போடலாம் போல அப்படின்னு சொல்லி வாங்கிட்டு போனால் பட் வந்து போகக்கூடாது. அங்கே வாங்கிட்டு போன அந்த பூ அர்ச்சனை தட்டெலாம் இங்கே வெளியே போட்டு வச்சுருவாங்க பாருங்கள், அந்த மாடுக்கு கொடுத்துருக்காங்க பாருங்கள். ஸோ வந்து சாமி கும்பிட்டு வெளியே வந்தாச்சு அஸ்விக்கு, ஒரே பசி வேற. நீ அப்பா பிள்ளை அம்மா பிள்ளையாடி, அப்பா அம்மாவா, யார ஒருத்தனோட பிள்ளை சொல்லணும், அப்பாவா அம்மாவா, அப்பா அம்மாவா, அப்பா பால் குடி நிப்பாடிட்டு அப்பான்ற வர்றா, அப்பா எங்கப்பா எங்கப்பா. மேடம் வண்டியில் பால் குடிக்கிற அந்த கேப்பில் நாங்கள் வந்து செல்ஃபி எடுத்துருந்தோம். செல்ஃபி எடுக்கணும்னா போதும், அவளும் சேர்ந்து வந்துட்டு போஸ்ட் கொடுக்கதா பரவாயில்ல, செல்லப்படி நான் எடுக்கிறேன் நான் எடுக்கிறேன் கத்திரிட்டே இருப்பா. ஸோ அந்த டைமில் எடுத்துக்கலாம், நல்ல ஃபோட்டோ எடுக்கவே இல்லையா காலேருந்து கிளம்பி, ஸோ எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நானும் மாமா எடுத்துகிட்டு இருந்தோம். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ஆக்சுவலாக அந்த கோவில், ரொம்ப ஒரு
நல்லா ஒரு பெரிய கோயில் இந்த கோயில். ஸோ நெக்ஸ்ட்டு நான் உங்களுக்கு காட்டக்கூடிய இடம் வேறு லெவல், சூப்பரான ஒரு இடத்துக்கு தான் போக போகிறோம். இந்த இடம் வந்து நான் வந்து திருப்பூர் கோயில் போகும்போது மாமா சொல்லிட்டு மாமா போகலாம் போகலாம் சொல்லிட்டு இருந்தேன். மாமா போயிட்டு வந்து போகலாண்டி அப்படின்னு சொல்லிட்டுனாரு. ஸோ போயிட்டு வந்து போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு எப்போயாவது அந்த இடம் வருவோன்னு காத்துட்டே இருந்தேன். அந்த இடம் இந்த இடம் தான். இது எங்கே இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா திருப்பூர் கோயில் போகிற வழியில் இருக்குது. இது வந்து யாரோ ஒருத்தங்களோட இடம் தான் இது. ஆக்சுவலாக இது அவங்க வந்து கொஞ்சமாலாம் போடல, கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டர் தூரம் போட்டிருந்தாங்க. தைல மரம் நினைக்கிறது, ஆமாம் இந்த கோழாளி தைலம் சொல்லுவாங்களே அந்த மாதிரி தைல மரம் இது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஒரு கொடைக்கானல் எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குமோ அந்த, அதாவது அந்த அளவுக்கு எஃபெக்டாக இருந்துச்சு. மெயினாக பார்த்தீங்க அப்படின்னா இது சும்மா தைல மரம் போகிற வழியில், சும்மா போகிற வழிபோக்கில் இல்லாமல் தைல மரமாக வச்சு பக்கத்தில் வந்து இந்த மூங்கில் இருக்கும்ல, அந்த மூங்கில் மரம்லாம் அங்கங்கே நட்டு அங்கே உட்கார்ற மாதிரி செட் பண்ணி அது பக்கத்தில் குளம், அப்படியே ஒரு கொடைக்கானல் எந்த அளவுக்கு எஃபெக்ட் இருக்குமோ அந்த அளவில் இருந்துச்சு. சொல்லப்போனால் இது ஒரு டூரிஸ்ட் பிளேஸ் மாதிரி இருந்துச்சு. அந்த இடத்துல வந்து இந்த மூங்கில் இருந்துச்சுல, அந்த இடத்துல உட்காந்து நிறைய பேர் உட்காந்து சாப்பிட்லாம் அந்த மாதிரி இருந்துச்சு. நாங்கள் வந்து தர்பூசணி பழம் வாங்கிட்டு போனோம். ஸோ உட்காந்து பொறுமையாக சாப்பிட்டோம். அந்த மூங்கில் பக்கத்துலேயே குளம்லாம் நிறையா இருந்துச்சு. ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு அதையும் காட்டுறேன் பாருங்கள். ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அப்படியே மைண்ட் ரிலாக்ஸாக கொஞ்சம் எங்கேயோ அவுட்டு ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணால் எந்த அளவுக்கு ஒரு நல்ல ஒரு பிளேஸ் கிடைக்குமோ அந்த மாதிரி ஒரு சூப்பரான பிளேஸ் பக்கத்துலேயே இருக்கே, நம்ம இத்தனை நாள் தெரியாமல் போயிடுச்சு அப்படின்ற மாதிரி இருந்துச்சு. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அண்ட் மெயினாக எனக்கு இந்த மாதிரி மரத்துக்கடியிலலாம், அது சவுக்கு மரம் இல்லை அதில் வந்து அது பேர் என்ன சொல்லுவாங்க, இந்த தைல மரம் பக்கத்துலலாம் பிக் எடுக்க ரொம்ப பிடிக்கும். ஸோ உட்காந்து ஃபோட்டோ பிக்லாம் எடுத்துருந்தோம், ரொம்ப ஆசை எடுக்கணும்னு நினச்சிட்டேன். ஸோ அன்றைக்கி எடுத்துட்டேன். ஸோ அந்த மரம் பக்கத்துலேயே குளம் கிட்டத்தட்ட இங்கேயே 2 குளம் இருந்துச்சு. இந்த குளம் ஒன்று, இந்த இடத்து கொஞ்சம் தூரம் தள்ளி ஒரு குளம் இருந்துச்சு. இங்கே எப்படியோ அழகாக உட்காந்து சாப்பிட்ற மாதிரி, வெறும் மூங்கில் மரமாக வச்சு உட்காந்து சாப்பிட்ற மாதிரி சூப்பராக இருந்துச்சு. ஸோ நீங்கள் திருப்பூர் கோயில் போகிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் வந்து ஏதாவது சாப்பாடு கட்டிட்டு போய் உட்காந்து சாப்பிட்ற மாதிரி போங்க. ஃபேமிலியோடு போனால் ரொம்ப சூப்பராக இருக்கும். அழகாக அந்த மரத்துக்கையெல்லாம் விளையாண்டுட்டு ரொம்ப சூப்பராக டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வரலாம். அண்ட் வீட்டுக்கு போகிற வழியில் ஒரு கோவில் பக்கத்தில் நிறையா கூறு கட்டி காயெல்லாம் எடுத்திருந்தாங்க. ரொம்ப கம்மியாக இருக்கும் அப்படின்னு சொல்லி போய் கேட்டால் எல்லாமே செம்ம ரேட்டுங்க. கடலையெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா 1 படி 60 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. எனக்கு ரொம்ப பிடிக்கும் சக்கரை வள்ளி கிழங்கு. ஸோ அதாவது 1 கிலோ வாங்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தா சக்கரை கிழங்குலேங்க 1 கிலோ 80 ரூபா அப்படின்னு சொன்னாங்க. 1/2 கிலோ 40 ரூபான்னு சொன்னாங்க. ஏன்னா அவ்வளோ ரேட்டு விற்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு நான் எங்கள் ஊரில் சக்கரை வள்ளி கிழங்கு 1 கிலோ 20 ரூபாய்க்கு வாங்கியிருந்தேன், 20 ரூபாய்க்கு. ஸோ என்னடா அவ்வளோ ரேட் விற்க நினச்சிட்டு வந்துட்டேன். வாங்க எதுவுமே வாங்கவே இல்லை, சும்மா வந்துட்டேன். என்ன வாங்கியிருந்தேன் அப்படின்னா பச்சை மிளகா 1 கூறும் இஞ்சியும் வாங்கியிருந்தேன். ஸோ போயிட்டு வந்த அசதியில் நல்லா சாப்பிட்டு தூங்கிட்டோம். காலைல விழுந்துருச்சு. ஆக்சுவலாக எப்போ தூங்கணும்னே தெரியல, செம்ம டயர்டாக இருந்துச்சு. ஏன்னா மாமாவுக்கும் வேறு பைக் ரொம்ப தூரம் ட்ராவல் பண்ணால பேக் பெயின் இருந்துச்சேன். ஸோ அதனால் வந்து வந்தோடனே அவரும் தூங்கிட்டாரு. அண்ட் வந்தோடனே மெயினாக விஷயம் போகும்போது நான் வந்து டின்னர் ரெடி பண்ணி வச்சுட்டு தான் போனேன். ஏன்னா முன்ன பின்னே வர டைம் ஆகும், வந்து ரொம்ப டயர்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லி டின்னர் ரெடி பண்ணி வச்சு தான் போனேன். சப்பாத்தி அண்ட் வந்து கிரேவி வேண்டாம் களி வந்து வதக்கி வச்சுட்டு போனேன். ஸோ வந்தோடனே சாப்பிட்டு படுத்து தூங்கிட்டோம். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும்னு சொல்லி நம்புகிறேன். அண்ட் நீங்கள் வந்து திருப்பூர் போனீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்லா விசிட் பண்ணி பாருங்கள். அண்ட் இந்த வீடியோ லாஸ்ட் வரைக்கும் பார்த்துக்கிறதுக்கு ரொம்பவே நன்றி. அண்ட் இதே மாதிரி ஒரு சூப்பரான வீடு நாங்களும் சந்திக்கிறேன். அண்டில் தென் டாடா, டேக் கேர், பை பை.